ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் மைண்ட் செட் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்டில் இருந்துட்டே எந்த முதலீடும் இல்லாமல் லட்சக்கணக்கில் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஐடியாவை சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பொதுவாக அணில் அது சாப்பிட்டது போக மீதி இருக்க நட்ஸை மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிடும். அதுக்கப்புறமா அது எங்கே புதைச்சோ அப்படிங்கிறத அந்த அணிலே மறந்துடும். அந்த மாதிரி அடிக்கடி நம்ம கைகளில் கிடைக்கக்கூடிய சில்லற காசுகளையெல்லாம் நம்ம அங்கங்கே போட்டு வச்சுடுவோம். சின்ன சின்ன டப்பாக்களில் போட்டு வைப்போம். நிறைய பேருக்கு உண்டியெல்லாம் சேமிக்கிற பழக்கம் கூட இருக்கும். அந்த மாதிரி அந்த காயின்ஸ் எல்லாம் நம்ம எங்கே போட்டு வச்சோம் அப்படிங்கிறத அதுக்கப்புறமா நம்மளே மறந்துடுவோம். அப்படி நாம் போட்டு வச்ச காயின்ஸ் தான் இன்றைக்கி உங்களை லட்சாதிபதியாக ஆக்க போகுது. லட்சாதிபதி என்னங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் உங்களை இப்போ கோடீஸ்வரராக கூட அந்த நாணயங்கள் ஆக்கும். பழைய நாணயங்களை விற்கிறது மூலமாக எப்படி லட்சங்களில் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம். பழைய நாணயங்களை விற்று லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியுமா, இதெல்லாம் நம்பலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்பலாம். நம்ம டெய்லி நியூஸ் பார்க்குற பாலிமர் நியூஸில் கூட இதை பற்றின விவரங்கள் வந்திருக்கு. சில்வர் கலரில் இருக்கக்கூடிய 25 பைசாவை நம்ம கொடுத்தோம்னா 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்குது வியூவர்ஸ். அந்த அளவுக்கு நாணயங்களுக்கு அதிக விலைகள் கிடைச்சிட்ருக்கு. இந்த காயின்ஸ் எல்லாம் யார் வாங்குறாங்க, எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. பொழுதுபோக்குக்காக ஸ்டாம்பை கலெக்ட் பண்ணுற மாதிரி காயின்ஸை கலெக்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இந்த இந்தியாவிலையும் இருக்காங்க, வெளிநாடுகள்லேயும் இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய மியூசியமில் இந்த மாதிரி ஓல்டு காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி மியூசியமில் இதையெல்லாம் காட்சிக்கு வைப்பாங்க. அதுக்காக கூட இந்த மாதிரி காயின்ஸை விலை கொடுத்து வாங்குறாங்க. அந்த மாதிரி காயின்ஸ் வாங்குறவங்க கிட்ட நம்ம கிட்ட வச்சிருக்க பழைய காயின்ஸை விற்றோம்னா நமக்கு நிறைய வருமானம் வரும். இந்த காயின்ஸை வாங்குறவங்கள எங்கே போய் தேடுறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நீங்கள் அவங்கள தேடி போகவே வேண்டியதில்லை. ஆன்லைனில் வலைத்தளங்கள் மூலமாக வீட்டில் இருந்தபடியே நீங்கள் உங்கள் காயின்ஸை அவங்களுக்கு விற்கலாம். இந்தியா மார்ட், பின்இன்ட்ரெஸ்ட் .com, indiancurrency.com போன்ற வலைத்தளங்கள் மூலமாக ஏற்கனவே நிறையா பேர் காயின்ஸை விற்று வருமானம் ஈட்டிகிட்டு இருக்காங்க. இந்த வலைத்தளங்களோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணுறது மூலமாக உள்ளே போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்களும் உங்களோட காயின்ஸை விற்க ஆரம்பிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்தியா மார்ட்டில் எப்படி காயின்ஸை விற்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இந்தியா மார்ட்டோட லிங்கை போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்தியா மார்ட்டோட பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட பேர், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லெஃப்ட் சைட் கார்னரில் மேலே ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மொத்தமாக 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். அதில் முதல் ஸ்டெப்பு பிஸ்னஸ் நேம் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதில் போயிட்டு செல் ஓல்டு காயின், அந்த மாதிரி நீங்கள் காயின் விற்க போகிறீங்க இல்லையா, ஸோ அதை பற்றின விஷயம் அந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அடுத்தது நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் ஆட் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் யூ விஷ் டு செல் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் 1, ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் 2, ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 காலம் இருக்கும். அதில் முதல் காலத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு 10 பைசா காயின், ரெண்டாவதுல 25 பைசா காயின், மூணாவதுல 50 பைசா காயின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் உங்களோட அட்ரஸ் ஃபில் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். அதில் உங்களோட ஃப்ளோர், பில்டிங் இல்லை ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்த காலமில் உங்களோட ஏரியாவோட பேரை கொடுங்க. அதுக்கப்புறமா உங்களோட மாவட்டம், அதுக்கப்புறமா உங்களோட மாநிலம், அதுக்கப்புறமா உங்களோட பின்கோடை கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் ஆட் யுவர் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் குறுக்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களோட ஜிஎஸ்டி நம்பரை இதில் கொடுக்கலாம். ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்தோம்னா நம்ம மேலே அதிகமாக நம்பிக்கை வந்து நமக்கு நிறைய பிஸ்னஸ் வரும் அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க. அப்படி கொடுக்க விரும்பலை அப்படின்னா அதுக்கு கீழே 3 ஆப்ஷன் வரும். அதில் ஐ டோன்ட் ஹாவ் இட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் செல்லிங் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் செல்லிங் நவ் கொடுத்ததும் அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் மேலே பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் ரெஜிஸ்டர்ட் ஆஸ் அ செல்லர் அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்கள் விற்பனையாளராக இதில் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அதில் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம 3 காயின் கொடுத்தோம் இல்லையா, 10 காசு, 50 காசு, 25 காசுன்னு அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த காயின்ஸோட ஃபோட்டோ போடுறதுக்கான ஒரு இடம் இருக்கும், அதாவது ஆட் ஃபோட்டோ அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். ருபீஸ் பர் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். இதில் 25
காசு காயின் நீங்கள் ஒன்று விற்க போகிறீங்க அப்படின்னா யூனிட் இடத்துல ஒன் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்கான எத்தனை ரூபாய், எக்ஸாம்பிளுக்கு 100,000 அப்படின்னா அந்த ரூபாய் இடத்துல 100,000 அப்படின்னு போட்டுக்கோங்க. இதுவே நீங்கள் 2 காயின் 3,000,000 விற்க போகிறீங்கன்னா யூனிட்ன்ற இடத்துல 2 போட்டுக்கோங்க, ரூபான்ற இடத்துல வந்துட்டு 3,00,000 அப்படின்னு போட்டுட்டு கீழே கண்டினியூ கொடுத்துருங்க. இதே மாதிரி மற்ற காயின்ஸ்க்கும் நீங்கள் போட்டுடுங்க. இது போட்டதுக்கு அப்புறமா உங்களோட எல்லா காயின்ஸும் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இதுக்கான ரூபாயும் நீங்கள் தான் நிர்ணயிச்சிருக்கீங்க. ஸோ நேராகவே நீங்களே பயர்ஸ் கிட்ட பேசி இந்த காயின்ஸை நீங்கள் நேரடியாக விற்றுக்கலாம். இதுக்கு இந்தியா மார்ட் உங்ககிட்ட எதையும் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. இப்போ பையர் உங்களோட காயினை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருனா அவர் அதுக்கான பணத்தை இந்தியா மார்ட்டுக்கு பே பண்ணிடுவார். நீங்கள் உங்களோட காயினை செல்லருக்கு அனுப்பிடுவீங்க. செல்லருக்கு காயின் ரிசீவ் ஆனதுமே இந்தியா மார்ட் உங்களுக்கு அதுக்கான பணத்தை அனுப்பிச்சிடும். இப்போ இந்த காயின்களோட விலையை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ஒரு காயின் எவ்வளவு பழசோ அவ்வளவு வந்து இதோட விலை அதிகமாக இருக்கும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு 1920 1950 இருக்கிற 50 காசு காயின் வந்துட்டு 50,000 அப்படின்னு இருந்துச்சுன்னா 1920 முன்னாடி, அதாவது 1905 1900 முன்னாடி உங்ககிட்ட 50 காசு இருக்குது அப்படின்னா அதோட விலை 50,000 விட அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி வருஷங்கள் எவ்வளோ பழசாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு காயின் நல்ல வேலை போகும். அப்புறம் என்ன வியூவர்ஸ், உடனே நீங்கள் அங்கங்கே வச்ச காயின்களை எல்லாம் தேடி எடுத்து இந்த வலைத்தளங்கள் மூலமாக சேல் பண்ணுங்கள், லட்சாதிபதியாக ஆகுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.